கொரோனா சூழ்நிலையில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க கபவாத சூப். திருநெல்வேலி டவுன் வாவுசி தெரு பொதுமக்களுக்கு வழங்கிய மகாயோகம் யோகா அமைப்பு மற்றும் தொண்டு நிறுவனங்கள் ஏராளமானோர் பயன்பெற்றனர். கோவிட் 19 கொரோனா வைரஸ் நோயில் இருந்து நம்மை நாமே காத்து கொள்ள, நோய் எதிர்ப்பு சக்தியை நம் உடலில் அதிகரிக்க காஞ்சிபுரத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் மகாயோகம் யோகா அமைப்பு திருநெல்வேலி கிளை மற்றும் பொதுப்பணித்துறை முன்னாள் ஆட்சி அலுவலர் திருநீலகண்டன் இணைந்து இந்திய பாரம்பரிய மருத்துவ முறையில் தயாரிக்கப்பட்டு விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட கபவாத சூப் பொதுமக்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி 1/8/2020 சனிக்கிழமையன்று காலை 8 மணி அளவில் வாவுசி தெரு தெற்கு புதுத்தெரு எண் 267 முன்பு வழங்கப்பட்டது. கபவாத சூப் பயன்பெறும் பலன் வீட்டில் தயாரிப்பது பற்றியும் மகாயோகம் யோகா அமைப்பின் பயிற்சி ஆசிரியர் வெற்றிவேந்தன் அவர்கள் விளக்கமளித்தார். இன்னைக்கு சனிக்கிழமை இந்த நல்ல நாளில் திருநெல்வேலி டவுன் வாவுசி தெரு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய பகுதியில் வந்து மகாயோகம் சார்பாக வந்து கபவாத சூப் வழங்கிட்டு இருக்கிறோம். இந்த அற்புதமான நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறது யாருன்னு கேட்டிங்கனாக்கா வந்து 27வது வார்டு கூட்டமைப்பு தலைவருடைய கூட்டமைப்புடைய தலைவரான நல்லபெருமாள் சாருடைய நண்பர். அவங்க பொதுப்பணித்துறையில் வந்து அவங்க வந்து ஆட்சி அலுவலராக இருந்து அவங்க வந்து ஓய்வு பெற்றுக்கிறாங்க. அவங்க வந்து அன்னார்வத்தோடு பார்த்தீங்கன்னாக்க வந்து அவங்களுடைய சுயமுயற்சியில் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனில் இந்த விஷயம் நடக்குது. நாங்கள் மகாயோகம் எங்களுடைய குருநாதர் வந்து 19 வகையான மருத்துவத்தில் ஒரு கைதேர்ந்த ஒரு மேதை. அவங்க இந்த கொரோனா காலகட்டத்தில் மக்கள் வந்து நிறைய பாதிப்படைகிறாங்க, அதுலேருந்து அவங்கள வந்து பாதுகாக்கணுன்ற நல்ல நோக்கத்தில் எளிய முறையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணுன்ற விதத்தில் வந்து அவங்களுக்கு வந்து கபவாத சூப்புன்ற விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இது வந்து உடலுடைய நோய் எதிர்ப்பாற்றை வந்து அதிகப்படுத்துது, மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொற்றுலருந்து பாதுகாக்குது. யூஆர்ஐ அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்லேருந்து பார்த்திங்கன்னா நம்மளை பாதுகாக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து நாங்கள் பல நாட்களாக பல பகுதியில் கொடுத்துட்ருக்குறோம். அந்த இடத்துல இன்றைக்கி வந்து சாருடைய ஒரு முயற்சியில் வந்து இந்த பதில் நடந்துகிட்ருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா எங்கள் யோக மையம் சார்பாக பார்த்தீங்கன்னாக்கா யோகா கிரியா தியானம் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா வந்து தற்காப்பு கலை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு விஷயம் என்னென்னாக்கா மனித ஆற்றல் மருத்துவம் அப்படின்ற ஒரு பெரிய மருத்துவத்தை வந்து எங்களுடைய குருநாதர் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது ஃபாதர் ஆஃப் மெடிசன், ஃபாதர் ஆஃப் ஹியூமன் எனர்ஜி மெடிசன் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த ஒரு மருத்துவ முறை. ஸோ அந்த முறையை அடிப்படையாக வச்சு பார்த்தீங்கன்னா யோக பயிற்சிகளை வந்து நாங்கள் வந்து நிறைய பகுதிகளை வந்து கொடுத்துட்ருக்குறோம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியருடைய ஒரு அனுமதியோடு சிவகங்கை மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா ஈரோடு மாவட்டம், அப்புறம் மற்றும் பல மாவட்டத்தில் உள்ள காவல்துறைக்கு வந்து இந்த பயிற்சிகளை கொடுத்துட்ருக்குறோம். இது வந்து ஒரு ப்ரிலிமினரி விஷயம்னா இது வந்து ஒரு ரெஜுனேட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், கபால் சப்புங்கிற ரெஜுனேட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மற்றபடி உண்மையான விஷயம் உண்மையாக நம்ம நோய் எதிர்ப்படல அதே அதிகம்னு சொல்லி சொன்னாக்கா யோகா கிரியா தியானம் இந்த ஹியூமன் எனர்ஜி மெடிசன் சயின்ஸை வந்து அடிப்படையாக வச்ச பயிற்சிகளை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பொதுமக்களுக்கு என்னுடைய வேண்டுகொள். இது பல பகுதியில் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலேருந்து எங்களுடைய யோக மையத்தின் சார்பாக திருநெல்வேலி முழுக்க நாங்கள் வந்து இந்த பயிற்சி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மேலும் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு இப்போ ஒரு நவீன தகவல் புதிய தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கனாக்க வந்துட்டு பெருந்தொற்று கஷாயம் அப்படின்னு சொல்லி ஒரு கஷாயத்தை வந்து எங்கள் குருஜி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த கஷாய பொடி பார்த்தீங்கன்னா வந்து கொரோனா பாதித்த நோயாளிகளை வந்து வெறும் 3 நாளில் வந்து அவங்களை வந்து பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் ஆக்குது. ஸோ இந்த விஷயங்கள் வந்து மக்கள் பயன்படுத்திக்கலாம். மேலும் இது சம்மந்தமான தொடர்புகள் தேவைகள் இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து என்னை நீங்கள் வந்து தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். என்னோடய பேருந்து வெற்றிவேந்தன், நான் வந்து பார்த்தீங்கன்னா மகாயோக பயிற்சியினுடைய பயிற்சி ஆசிரியராக இருக்கிறேன். அனைவரும் உடன் வாழ்க்கு நன்றி. தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்க மாநில துணை பொதுச் செயலாளரும் நம் தாமிரபரணி ஒருங்கிணைப்பாளருமான எஸ் நல்லபெருமாள், பொதுப்பணித்துறை முன்னாள் ஆட்சி அலுவலர் திருநீலகண்டன், மாநகராட்சி முன்னாள் மாமன்ற உறுப்பினர் மணி மாளிகை, திரு கணேஷ், நுகர்வோர் அறக்கட்டளை செயலாளர் கணேசன், பொறியாளர் காசன், தினமலர் திரு ஸ்ரீனிவாசன், ஃபோட்டோ திரு ஐயப்பன், நியூஸ் ஏஜென்ட் பாலையா, நம் தாமிரபரணி சிகாமணி, சிவகுமார் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். பொதுமக்கள் பெரும் திரளாக வருகை தந்து கபவாத சூப் வாங்கி அருந்தியதுடன் வீட்டிற்கும் வாங்கி சென்றனர். இதில் சுமார் 600க்கும் மேற்பட்டோர் பயன்பெற்றனர். உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா வைரஸ்னால் நாம் எல்லாம் வீட்டில் முடங்கியிருக்கின்றோம். அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கை எடுத்து நம்ம எல்லாம் சமூக இடைவெளி கைகுறை அணிவது கை கழுவுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது போக என்ன செய்கிறாங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க நீங்கள் வந்து சித்த மருத்துவம் சாப்பிட்றதுக்கு அனுமதி வச்சிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்திய பாரம்பரிய மருத்துவ
முறைப்படி தயாரிக்கப்பட்டு விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட கபபாத சூப்பு பல்வேறு இடங்களில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆரம்பத்தில் வந்து என்ஜிஓ காலனியில் கொடுத்தோம், அடுத்து டிரைவர்ஸ் ஓஏ காலனியில் கொடுத்தோம், என்ஜிஓ நியூ காலனியில் கொடுத்துருக்குறோம், ஏ காலனியில் கொடுத்துருக்குறோம், கன்ட்ராபங் காலனி, இப்படி ஒவ்வொரு பகுதியும் குடியிருப்பு பகுதியிலும் நம்ம கொடுத்துட்டு வரோம். இது போக பெருமாள்புரத்தில் வந்து தூய்மை பணியாளருக்கு ஒரு 200 பேருக்கு கொடுத்துருக்குறோம். அதனை அடுத்து மின்வாரிய பணியாளருக்கு ஒரு 2000 பேருக்கும், மாநகராட்சியில் 4 மண்டலம் மட்டும் இருக்கும் ஒரு 1500 பேருக்கு கொடுத்துருக்குறோம். இது காவல்துறையில் வந்து ஒரு 1200 பேருக்கு 3 நாளாக தொடர்ந்து கொடுத்து வந்துருக்கோம். இது தொடர்ந்து அவங்களும் மீண்டும் எங்கள்கிட்ட இப்போ வந்து இதை நல்லா இருக்குங்கிறதுனால எங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறத கேட்டிருக்காங்க. அதுக்குண்டான ஏற்பாடும் நடந்து கொண்டிருக்கின்றன. அதன் பின்னால் இப்போ வந்து இது டிவிஎஸ் நகரில் தாமரா வெப்சைட் சார்பாக அங்கே நின்று ஏற்கனவே போன வாரம் வளர்ந்து இன்றைக்கி வளர்ந்துக்கிட்டுருக்கோம். இதெல்லாம் வீடியோவில் பார்த்துட்டு என்னுடைய எங்கள் அலுவலகத்தில் ஆட்சியாளராக இருந்து பணி நிறைவு பெற்ற திருநெல்வேந்தன் அவர்கள் என்னோடு பேசினார்கள். இந்த நம்ம பகுதி மக்களுக்கு கொடுக்கலாம், அதுக்கு ஏற்பாடு பண்ணலாமா அப்படின்னாங்க. சரின்னு சொன்னால் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனில் தான் இன்றைக்கி வந்து இந்த தெற்கு தெருங்கிற வாபுஜி தெருவில் இந்த மக்கள் பொதுமக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் வந்து இன்றைய தினம் வந்து நம்ம பகுதி மக்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் திரு திருநெல்வேந்தன் அவர்களுடைய முயற்சியினால் இங்கே நடத்துகின்றோம். பொதுமக்கள் அனைவரும் இதை பயன்படுத்தி பலன் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மருந்து கண்டுபிடிக்கப்படாத ஒரு தொற்று நோய் நம்ம எல்லாரையும் தாக்கி பயமுறுத்தி கொண்டிருக்கிற நேரத்திலே மருந்து கண்டுபிடிக்கப்படாததுனால முன்னெச்சரிக்கையாக தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபடுகிறோம். பாதுகாப்பு நடவடிக்கை வந்து உள் பாதுகாப்பும் வேணும், வெளி பாதுகாப்பும் வேணும். வெளி பாதுகாப்புக்கு தான் முகக்கவசம், கை கழுவுறது, சோஷியல் டிஸ்டன்ஸ் எல்லாம் வச்சுருக்குறோம். உள் பாதுகாப்புக்கு அந்த கபவாத சூப்பு, சூரணம், இந்த மாதிரி அந்த ஹோமியோபதி மாத்திரை இதெல்லாம் சாப்பிட்றோம். அந்த வகையில் நமக்கு இப்போ வந்து இந்த நோயிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு அரளுக்குள்ளே நம்ம போனாட்டால் இதுலேருந்து தப்ப முடியுங்கிறதுனால அதில் இந்த கபவாத சூப்பு இன்றைக்கி எல்லாருக்கும் வழங்கி கொண்டிருக்கிறோம். அனைவரும் வாங்கி அருந்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.